यस्य आकृतिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविप्राणनबद्धवीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये. नान्यम् मन्ये गुरुश्रेष्ठम् श्रीमद्वेदान्तदेशिकात् तत्सम्प्रदायि धन्येभ्यः நான் தன்யாஸ்தனாது. இப்போது புரட்டாசி மாசம், இந்த மாசமே விசேஷம். திருவேங்கடமுடியான பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுக்கு மாதானாம் மார்கசீர் சோகம்னு சொல்லி மார்கழி மாசம் விசேஷமா இருந்தாலும், திருவேங்கடமுடியான பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாசம் 30 நாளும் என்ன அவதார மாசம் ஆகையால அதுக்கு ரொம்ப விசேஷமானது. அதே திருநாள்லேயே தான் சுவாமி தேசிகனும் அவதாரம். திருவேங்கடமுடியான் வேற, சுவாமி தேசிகன் வேற இல்லை. திருவேங்கடமுடியானே தான் சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணார். ஆகையால இந்த மாசத்துல சுவாமி தேசிகன் அனுபவித்த திருவேங்கடமுடியான் விஷயமான தயாசதகத்தை நாம கேட்கறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பரம பாக்கியம் பண்ணிருக்கோம்னே சொல்லணும். இருக்க நானியம் மன்னிய குருஸ்ரேஷ்டம் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகாது தத் சம்பிரதாய் தன்யேபியோ நான்யான் தன்யாஸ்த சஜ்ஜனாத்துன்னு சொல்லி சொன்ன ஸ்லோகம் இந்த குருபரம்பரா பிரபாவத்துல பிரகால சுவாமி சாட்சிது. வேதாந்த தேசிகனு காட்டில் சுவாமி தேசிகனு காட்டிலும் மிக உயர்ந்த ஆச்சாரியனாக நான் யாரையுமே எண்ணல. ஏன்னா இவரே எம்பெருமானுடைய அவதாரமா போயிட்டு அப்படின்னால அதுக்காரில் இன்னும் என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தில் இருந்துட்டு சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை அனுபவிக்கிறவாளை காட்டிலும் தன்யா பாக்கியம் பண்ணவா வேற யாரும் இருக்கிறதாக எனக்கு தெரியல என்பதாக சாதிக்கிறார். அதே மாதிரி சுவாமி சூக்தியை சீசூக்தியை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு இருக்கிறதுனால நாம் எல்லாரும் தன்யால்தான் பெருமைப்பட்டுண்டு நாம இந்த தயாசத்தகத்தை இப்பொழுது ஆரம்பிக்க போறோம். இதுக்கு மின் ஸ்லோகத்துல சுவாமி சாஸ்திரக தயாதேவி விஷயத்துல, அதாவது பெருமாள் சீனிவாசன் பிராட்டிமார்கள் லக்ஷ்மி பிராட்டியோ அல்லது பூமி பிராட்டியோ அல்லது நீலாதேவியோ யாரை பார்த்தாலும் பிரதிச்சந்த புத்தியா தயாதேவியினுடைய பிரதிபிம்பமாக தான் பார்க்கிறார் என்பதாக அருளி செய்தார். ஆகையில தயாதேவியினுடைய ஏற்றம் யாரை பார்த்தாலும் தயாதேவியாகவே பார்த்துட்டு இருக்கார் சுவாமி சீனிவாசன் என்பதை அருளி செய்துள்ளார். அப்படிப்பட்ட தயாதேவியினுடைய ஏற்றத்தை சொன்ன பிற்பாடு திருவேங்கடமலையில இருந்துருக்கிற தயாதேவியினுடைய ஏற்றம் எல்லா இடத்துலையும் ஏறினாலும் சீனிவாசனுடைய தயக்கு ஏற்றத்தை சொல்ல போறார். அந்த திருவேங்கடமலையினுடைய சமீபத்துல அதுலயும் எதனோ ஒரு வியாஜத்தோட இருக்கிறவாளுக்கு கூட தயாதேவி பண்ற அனுகிரகத்தை இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கிறார். அந்த திவ்ய தேசத்தினுடைய வாசத்தினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கிறார். ரிஷகிரி சவிதேஷும் வியாஜதோ வாசபாஜம் மாதவம் சாவதானம். சுவாமி 31வது ஸ்லோகத்துல அச்சுசலகரணேஸ்வர ஸ்லோகத்துல விஷகிரி கடகேஷு வெஞ்சயத்வ பிரதீதைஹி வாசம் ஆசாதயேயம் என்பதாக பிரார்த்தனை பண்ணார். அந்த திருவேங்கடமலையின் தாழ்வரையில பெருமானுடைய தயையை அந்த திருவேங்கடமலையில் விழக்கூடிய அருவிகள்னாலே நமக்கு அறிவித்து கொண்டிருக்கின்ற அந்த திருவேங்கடமலையினுடைய தாழ்வரைகள்ல நமக்கு கை வாசத்தை ஏற்படுத்தி பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை சீனிவாசன் அனுகிரகிக்கணும், தயாதேவி அனுகிரகிக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்ணார். இப்படி பகவத் கைங்கரியத்துக்காக திருவேங்கடமலையின் தாழ்வரையில வசிப்பவர்கள் இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
வேற ஏதோ சில காரணங்கள்னால வசிக்கிறவாள் இருக்க, அவள் விஷயத்திலையும் அவர்கள் விஷயத்திலையும் தயாதேவி பண்ற அனுகிரகத்தை இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். விஷகிரி சவிதேஷும், விஷகிரி என்பதாக திருமலையை சொல்லுகிறோம். அந்த திருமலை எப்பேற்பட்டது, எவ்வளவு உயர்த்தி உடையது. வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன, வெங்கடேச சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி என்பதாக சொல்லுகிறது. அந்த திருவேங்கடமலைக்கு சமமான ஒரு இன்னொரு இடம்ன்றது பார்க்கணுமானாக்க எங்கேயுமே பார்க்க முடியாது என்பதாக சொல்லுகின்றார். அப்படி திருவேங்கடமுடையனுக்கு முடையானுக்கு சமமான தேவத்தை வேற யாரையானா பார்க்கணும். நபூதோ நபவிஷ்யதி, இதுக்கு முன்னவும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போறதில்லை. அந்த நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார் திருவேங்கடமுடையானு. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கின்ற இடம் திருவேங்கடமலை. அந்த திருவேங்கடமலை திலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமான் என்பதாக சொல்லுகிறார். லோகம் எல்லாவற்றுக்கும் திலகமாக அமைந்துள்ளது திருவேங்கடம். அந்த திருவேங்கடத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானும் சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கட எம்பெருமான். ஆகையால அப்பேற்பட்ட சிறப்பை உடைத்தானதாக இருந்திருக்கிற திருவேங்கட மலையின் சமீபத்தில் விஷகிரி சவிதேஷு என்பதாக அருளி செய்கின்றார். தாழ்வரையுமே கூட சொல்ல வேண்டாம், அங்க இடம் கிடைக்கலன்னா இன்னும் 4 கிலோமீட்டர் தள்ளி 5-6 கிலோமீட்டர்ல இருந்தா கூட, அந்த திருவேங்கடமலைக்கு சமீபத்துல இருந்தா கூட, அந்த சமீபத்துல இருக்கிறதும் எதுக்காக இருந்துட்டு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நமக்காக இவை கொண்டிருக்காய் விட்டுட்டு திருவேங்கடமலையில எம்பெருமான் எழுந்திருளியுள்ளார். நம்ம எல்லாரும் அவரை போய் சேவிக்கணும், அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். அவருடைய கேவலம் கிருபை ஒண்ணுதான் நமக்கு எல்லாம் புகழ், அவருடைய தயதான் நமக்கெல்லாம் உத்தாரணம். நம்மளை எல்லாரும் தூக்கி எல்லாரையும் தூக்கி விடக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட எண்ணங்களோட கூட திருவேங்கடமுடையான நாம போய் சேவிக்கணும், அவரை போய் அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கும்படியாக பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்காக தான் இங்க வந்திருக்க திருவேங்கடமுடையான். பெருமாள் சனாதனத்தேக்கு சதாதனத்தவத்து நவீபவ பிரேமரசப்பிரவாகையா என்பதாக சொல்லுகிறார். அவர் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கிறவர். ரொம்ப பெரிய பெருமாளாக இருந்தார் கூட அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவது முதலாக எழுந்தருளியுள்ளார். அவருடைய கட்டாட்சம் பிரேமரசப்பிரவாகையான, அவருடைய கட்டாட்சம் பிரேமத்தை அன்பை போய்கின்றது. நாம போகத்தை ஆரக்ஷணம் நின்று பெருமாளை சேவிச்சா கூட நீ வந்திருக்கியா பாப்பா ரொம்ப சந்தோஷம்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கு. உன்னுடைய சிரமங்கள் எல்லாம் தெரியும், அந்த சிரமங்கள் எல்லாத்தையும் போக்கடிப்பதற்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு. சொல்ற மாதிரி இருக்கிறதோடு இல்ல, செய்யவும் செய்யறார் திருவேங்கடமுடையான். அந்த அரக்ஷணம் போய் அந்த திருவேங்கடமுடையான சேவிச்சுக்குவானாக்க அவளுக்கு எல்லா சிரமங்களும் நீங்க விடுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு அந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணி அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் என்கிற எண்ணத்தோடு இல்லாமல் ஏதோ ஒரு வியாஜத்தினாலே அங்கே நாம் நமக்கு ஒரு வசிக்கும்படியான பாக்கியம் கிடைத்ததே ஆனால் என்பதாக சொல்லுகின்றார். என்ன வியாஜமாக இருந்துருக்கோம், எனக்கு கூட தான் கிடைச்சது. 1980ல் இருந்து 83 வரைக்கும் திருவேங்கடமுடையானுடைய தாழ்வுரையில் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போஸ்டிங், அங்கே உத்தியோகம் கிடைச்சிது. இவங்க சுவாமி தேசிகன் அருளி செய்கிற மாதிரி கைங்கரிகின்ற புத்தி இல்லாட்டா கூட திருவேங்கடமலையினுடைய தாழ்வுரையில் இருக்கிற பாக்கியம் ஏதோ உதர நிமித்தமாக குற்றம் சரியாக இருந்தா கூட அங்கே இருக்கிறவாளுக்கு தயாதேவி அனுகிரகம் பண்ணுறாளாம் திருவேங்கடமலையினுடைய தாழ்வுரையில் இருக்கிறவாளுக்கு. வியாஜதோ வாசபாஜாம் என்பதாக சொல்லுகின்றார். அதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யம், அந்த திருவேங்கடமலையில அந்த காலத்துல தேசிகன் காலத்துல காட்டுக்கு போறதுக்காக, காட்டுல இருக்கிற வேட்டையாடுவதற்காக
இருக்கிற வேடுவன்களாக இருந்தாலும் சரி, வேட்டையாடுபவர்களாக இருந்தாலும் சரி, திருடரவனா இருந்தா கூட சரி, அவனுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக இருந்துட்டு இருக்காளாம். இவனை எல்லாம் எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு இதே சிந்தையா இருந்துட்டு இருக்கான் தயாதேவிக்கு. விஷகிரி சவிதேஷு வியாஜதோ பாசபாஜாம் என்பதாக சொல்லுது. இந்த தேச விசேஷத்துல வாசம் பண்ணக்க எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்ற. எக்கிஞ்சிதபி குர்வாணஹா விஷ்ணோ ராயத்தனே வசேத்து, நகிஞ்சிதபி குர்வாணஹா விஷ்ணோ ராயத்தனே வசேத்து என்பதாக சுவாமி அருளி செய்கிறார். எதனா ஒரு திவ்யதேசத்துல கணக்கு இருந்தவனாக்கா, அந்த திவ்யதேசத்துல நம்மளாலான முடிஞ்சதாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன கைங்கரியமான எம்பெருமானுக்கு பண்ணும்படியாக நம்ப இருக்கணும். எக்கிஞ்சிதபி குர்வாணஹா விஷ்ணோ ராயத்தனே வசேத்து, நகிஞ்சிதபி குர்வாணஹா விஷ்ணோ ராயத்தனே வசேத்து. விஷ்ணு ராயத்தனைனாக்க எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானத்திலே என்பதாகும். நகிஞ்சிதபி குர்வாணஹான்னா ஒண்ணுமே பண்ணாமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. எம்பெருமானுடைய நிகிரகத்திற்கு சீற்றத்திற்கு காரணமாக ஆகக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால திவ்யதேச வாசம் கிடைச்சதுன்னாக்கா மாத்திரம் போறாது, அந்த திவ்யதேசத்துல எம்பெருமானுக்கு எதனா நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும், அபச்சாரப்படாமலும் இருக்கணும் என்பதாக சாஸ்திரம் விதித்துள்ளது. இப்ப நாம் வியாஜதோ வாசபாஜாம் என்பதாக இங்க சொல்லுகின்றார். திருவேங்கடமலையினுடைய தாழ்வரையில ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஒரு உத்தியோக நிமித்தமாகவோ வேற ஏதோ ஒரு வாசம் ஏதான ஒரு காரணத்துக்காக அங்க இருந்து லீவ்ல போய் 2 மாசம் அங்க தாத்தா பாட்டி இருந்துருக்கா, அங்க போய் இருந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கிறவர்களையும் அவர்களையும் உத்தாரணம் பண்ண வேண்டும், அவர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தயாதேவி நினைக்கிறாளாம். வியாஜதோ வாசபாஜாம் அப்படின்னா அந்த திருவேங்கடமலையினுடைய சமீபத்துல எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சக்தி எந்தெந்த மாதிரி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றோம்னு பார்த்தோமான, எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுள்ளேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் என்று மார் கட்டி கொண்டு அந்த திருவேங்கடமலையின் தாழ்வரையிலே வசிக்கக்கூடிய பாக்கியம் நான் பெற்றிருக்கிறேன், இப்படிப்பட்ட நிலை யாருக்கு கிடைக்கும், எனக்கேதான் கிடைத்திருக்கு சொல்லி பெருமைப்பட்டு பேசக்கூடிய மனுஷ வர்க்கமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லையா, பிராணிகள் வர்க்கமாக பறவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்றே தயாதேவி நினைக்கிறாளாம். மானுடைய சாதியில் தோன்றிற்றோரும் மானிட சாதியை மானிட சாதியின் பேரிட்டால் மறுமை இல்லை, வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்தங்கால் அனுடை நாரணன் தம் அன்னை நரகம் பொத்தான். இது பெரியாழ்வார் பேர் வைக்கிறத பத்தி சொல்லி சொல்ற. நமக்கு குழந்தை பிறந்தாக்க அந்த குழந்தைகளுக்கு எப்படி பேர் வைக்கிறது, யார் பேர் வைக்கிறது, ஏதோ பெரியவாளுடைய பேர் வைக்கிறது, டிங்கோன்னு பேர் வைக்கிறது, பொங்கோன்னு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் எப்பயோ ஒரு பேர் வைக்கிறது, இப்படி எல்லாம் பேர் வைக்க வேண்டாம், இல்ல மனுஷாலேயே யார் வேணா ஒருத்தர் பேரை வைக்கிறது, இப்படி எல்லாம் பேர் வைக்க வேண்டாம். மானிட ஜாதியில் தோன்றிட்டுவோர் மானிட ஜாதியை மகனிட ஜாதியின் பெயரிட்டால் மறுமை இல்லை. ஒரு மனுஷ ஜாதியில் பிறந்து ஒரு மனுஷ ஜாத்தியில பிறந்திருக்கிற இன்னொரு குழந்தைய ஒரு மனுஷ ஜாத்தியிலேயே பிறந்தவனாக இன்னொரு பிறந்திருக்கான அவனுடைய பேரை கணக்கு நாம இட்டமானா நமக்கு அது மறுமைக்கு இல்லை, அது மோட்சத்துக்கு வழி இல்லை. யார் பேரை வைக்கணும் அப்படின்னு, வானுடைய மாதவா கோவிந்தா என்றழைத்த கால் மாதவா கோவிந்தா அப்படின்னெல்லாம் சொல்லி எம்பெருமானுடைய திருநாமத்தை நம்ம குழந்தைகளுக்கு பேர் வச்சு அந்த திருநாமத்தையே குழந்தைகளுக்கு கூப்பிடுற வியாஜத்திலையும் மாதவா கோவிந்தான்னு நாம கணக்கு அந்த குழந்தைகளை கூட்டோமானாக்க நம்ம நாராயணனாக இருந்துள்ள இருக்கிற எம்பெருமான் நம்மை எப்பொழுதுமே நரகத்திற்கு போக விட மாட்டான், தன் அடிச்சோதிக்கு அழைத்து செல்வான் என்று பெரியாழ்வார் அருளை செய்துள்ளார். இப்படியெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுறதுக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லாமல்
வெறும் கீச்சு கீச்சுன்னு கத்தக்கூடியதாக இருந்திருக்கிற பட்சிகள் இருக்க, அந்த பட்சிகளும் எங்கேயோ வாசம் பண்ணாத திருவேங்கட மலையின் தாழ்வரையில அங்க இருக்கிற மரங்கள்லயும் அங்க இருக்கிற வாவிகள்லையும் அங்க இருக்கிற அருவிகள்லயும் கணக்கு இருந்ததுன்னாக்கா அதுகளையும் ரட்சணம் பண்ணணும்னு தயாதேவி நினைக்கிறாளாம். விடகிரி தவிதேஷு வியாதசோ வாசபாஜாம். அவளை பார்த்து அவள்லாம் எப்படி இருந்துட்டு கண்ணா, துரித கலுஷிதானாம். யாரும் பெருமைப்படலையாம் திருப்பதியில் இருக்கிறவாள்லாம். திருவேங்கடமல் எல்லாம் நமக்கு திருவேங்கடத்தினுடைய சமீபத்தில் நமக்கு இருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு சந்தோஷம், நமக்கு பெருமாள் அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னு யாருமே நினைக்கலையாம். நினைக்காதையே அவள்லாம் எம்பெருமான் கொடுத்த இந்திரியங்களை கொண்டு விஷய சுகங்களை அனுபவிக்கிறவர்களாக இருந்துருக்காளாம். எத்தையும் நித்தியம் பெருமாளை பற்றி நினைக்கிறதே இல்லை. நாம எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நித்தியம் பெருமாளை நினைப்போம். பக்கத்திலேயே இருக்கிறவா பெருமாளை நினைக்கவே மாட்டார். இது ஒரு இயல்பு. நம்ம ஆத்துல எல்லாரும் கூட இருந்துருக்கா, கூட இருந்துட்டே இருக்கே, பையனை அம்மா நினைக்கிறதுன்றதோ அம்மாவை பையன் நினைக்கிறதுன்றதோ ஒன்றும் நமக்கு தெரியாது. ஏதோ போயிட்டு இருக்கா, நித்திய சாத்தின்னு இருக்கா, அவளுடைய பிரீத்தின்றது தெரியாது. ஒரே ஒரு எப்பவும் கூட இருந்துட்டு இருக்கும். ஒரு 15 நாள் வெளியில போயிட்டான்னாக்கா அந்த 15 நாளும் அவனுடைய ஸ்மரணமாகவே தான் இருந்துட்டு இருக்கும். ரொம்ப தூரத்துல இருக்கிறவாள்லாம் எம்பெருமானை நன்னா நினைப்பா, நமக்கெல்லாம் நிச்சயம் போய் பாக்கியம் சேர்க்கிறதுக்கு பாக்கியம் இல்லையேன்னு நினைப்போம். ஆனா அங்கே இருக்கிறவா பாருங்கோ, அவ அதை பத்தி கவலையே பட மாட்டாளாம். அந்த மாதிரி இங்க வியாஜத்தோ வாசபாஜாம், பகவத் கைங்கரியத்திற்காக அங்க வாசம் பண்ணாமல் சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ணேன், விஷகிரி கிட்ட கேட்டு வாசம் ஆசாதேயம் என்பதாக, உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக எனக்கு அந்த இடத்துல வாசத்தை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். அந்த கைங்கரியத்தெல்லாம் நினைக்காமல் தன்னுடைய வயரை நிரப்பிக் கொள்வதற்காக, தன்னுடைய சம்சாரத்தை நடத்தி செல்வதற்காக அங்கு வசிப்பவர்களுக்கு பகவத் சிந்தையே இல்லாமல் பாபங்களை மேன்மேலும் செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்திருப்பாளாம். அவளை பார்த்து தயாதேவிக்கு ஒரு பரிதாபம் ஏற்படுறதாம். இப்பொழுது கிட்டக்கத்துல பெருமாள் எழுந்திரள் இருக்க இந்த பெருமாளை சேவிக்க மாட்டேன்றாளே, இவாளெல்லாம் என்ன தௌர்பாகியம் பண்ணிருக்கா, இவாளை என்னன்னு சொல்றது, இவாளை எப்படி கடத்தேத்துறது என்று ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காளாம் தயாதேவி. அந்த யோசனை பண்ணிட்டு அந்த யோசனைக்கு வழியும் அவளுக்கு கிடைச்சு போயிடுறது. அவளுக்கு துரித கலுஷிதானாம் துயமானம், ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாளாம், அப்படியே பரிதாபப்படுறாளாம். என்னத்துக்காக ஆதியஞ்சோதி அங்கு வைத்து எங்கு பிறந்துன்னு சொன்ன, இப்படி இவ்வளவு சமீபத்தில் எழுந்துள்ள இருக்கிற திருவேங்கட முடியான இங்கேயே தாழ்வரையில் இருக்கிறவா யாரும் நினைக்கிறதே இல்லையே, இப்படி இருக்கிறவாளுக்கு எப்பதான் நல்ல கதி கிடைக்கும் தெரியலையேன்னு தயாதேவி கஷ்டப்படுறாளாம். அபிஜே சுதுராச்சாரகம் சாதுரேவ மந்தவியா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் திவ்ய தேசத்துல வாசத்துல பண்ணும்படியாக இருந்துட்டு இருக்காளோ, அவன் எவ்வளவு பாபம் பண்ணவர்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் துராச்சாரம் பண்றவாளாக இருந்தாலும் அவளையும் சாதுன்னே நினைக்கணும். ஏ அந்த திவ்ய தேச வாசம் இருக்கிறதுனால அப்படின்னா கேவலம் திவ்ய தேச வாசத்தினால மாத்திரம் அவளுக்கு வராது, அந்த தயாதேவியினுடைய கடாட்சம் அவளுக்கு வந்துடுறதான். அதனால அவளும் சாதுக்களாக ஆயிடுறா. அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் எப்படி ஏற்படுறது? பொதுவா சொல்லச்சு, ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனோம்னாக்க அந்த க்ஷேத்திரத்துலேயோ இல்லை புண்ணிய காலங்கள்லேயோ எவ்வளவுக்கு எவ்வளோ தர்ம காரியத்தை பண்ணால் நிறைய புண்ணியம் கிடைக்கிறதோ அதே மாதிரி பாப்பம் கொஞ்சம் பாப்பம் பண்ணால் கூட அது பல மடங்காக அதுக்கு பலன் வருமா, பாப்பத்தினுடைய பலனும் மல்டிபிள் ஆகும். ஆகையால் க்ஷேத்திரத்துக்கு க்ஷேத்திராட்டனம் போகச்சேயோ பாப்பங்களை பண்ணக்கூடாது. இது ஒரு பொதுவான ரூல். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்னன்னு கேட்டேன், யாகத்தும் போது சொல்லச்சே
அன்றதவதனம், அதாவது பொய் பேசக்கூடாது யாகத்தும் போது என்பதாக சொல்லியிருக்கு. இந்த யாக தீட்சையில் இருக்கச்சே பொய் பேசக்கூடாதுன்னாக்கா அப்போ மீதி சமயத்துலாம் பொய் பேசலாம்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாது. எப்பவுமே நான்றதம் வதேத்து பொய் எப்பவும் சத்தியம் வத தர்மம் சரன்றதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. நான்றதம் வதேத்து பொய் எப்போதும் பேசக்கூடாதுன்னெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த ரூலுக்கு விசேஷிச்சு சொல்ற, எப்பயானா பொய் சொன்னையானாக்கா அதுக்கு உண்டான ஒரு பலனை காட்டிலும் விசேஷ காலத்துல யாக தீட்சையில இருந்துருக்கத்தே கணக்கு பொய் சொன்னமானாக்கா அதுக்கு வரக்கூடிய பலன் பல மடங்காக இருக்கும். ஆகையால தண்டனையும் பல மடங்காக இருக்கும் என்பதாக. ஆகையால சங்கல்பம் பண்ணிக்கணும், தீட்சா காலத்துல யாக நல்ல காரியம் பண்ணிட்டு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது சங்கல்பம். அதே மாதிரி திவ்யதேச உபாசம் பண்ணச்சே பொய்ய சொல்லக்கூடாது, தப்பாகவே நடந்து கூடாது, அதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்ப திருவேங்கடமலையின் தாழ்வரையில இருக்கிறவர்களுக்கு இவர்களுக்கு பகவத் கைங்கரியம்ன்ற எண்ணம் இல்லை. இவா ஏதோ ஒரு வியாஜம் வயிறை நிரப்புவதற்காக சம்சாரத்தை நடத்தி செல்வதற்காக அங்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களை அவர்களுடைய சுவாவம் என்னாகும்? தானா தானா ஒவ்வொரு தப்ப பண்ணிட்டே இருந்துட்டு இருப்பா. ஐயோ இப்படி திவ்யதேசத்துல வந்தும் பாப்பம் பண்ணிட்டு இருக்காளே, இவாளை எப்படி நாம உத்தரணம் பண்றது, இவாளை நாம எப்படி ரட்சிக்கிறது என்று தயாதேவி ரொம்ப அவ விஷயத்துல பரிதாபப்படுறாளாம். துரித கலுஷிதானாம் தூயமானாதயே தும். சரி, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு, அந்த வழியை நான் பண்றேன். அந்த வழியை பண்ணாக்கா இவாளுக்கு ஒரு உத்தாரணம் ஏற்பட்டு போயிடும் என்பதாக சொல்லுது. என்ன வழி? அது எவ்வளவுதான் பாப்பம் பண்ணவாளா இருந்தா கூட கடைசி காலத்துல பெருமாளை கணக்கு நினைச்சிட்டாள்னாக்கா அந்த பெருமாளை நினைச்ச மாத்திரத்தினாலேயே அவளுடைய பாப்பம் மொத்தம் போய் அவளுக்கு மோட்சம் வருது என்பதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. இந்த காசி கஷேத்திரத்தில் இருக்க அந்த காசி கஷேத்திரத்துக்கு விசேஷமே இதனாலதான். யாரெல்லாம் காசியில முக்தி அடைகிறாளோ, காசியில பிராணனை விடுறாளோ, அவ எல்லாருக்கும் பிராணனை விடுற சமயத்துக்கு முன்ன ருத்ரன் சிவபகவான் சிவன் அவளுக்கு தார் ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றாராம். அந்த ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணி ராமநாமத்தை சொல்லிண்டே பிராணனை விட்டுறாளா, ராமனை நினைச்சுண்டே பிராணனை விடுறா. அப்ப ராமனை நினைச்சுட்டு பிராணனை விட்டாள்னாக்கா அவளுக்கு மோட்சம் சித்தமா இருந்துருக்கு. ஆகையாலதான் காசி மரணான் முக்தி என்பதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அதை வச்சுட்டு இந்த இடத்துலயும் சொல்ற, யாரெல்லாம் திருவேங்கடமுடையானுடைய வாசஸ்தலமாக இருந்திருக்கிற திருவேங்கடமலையின் சமீபத்தில் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு இருப்பவர்களாக இருந்தார்களே ஆனாலும் கூட அவர்களும் பாபங்களை பண்ணி அதாவது கலுஷிதமான கலக்கமடைந்த சித்தத்தை உடையவர்களாக இருந்தவர்களுக்கும் கூட அனுகிரகம் அவர்களிடத்திலே பரிதாபப்பட்டு அனுகிரகம் பண்ணுவதற்காக தயாதேவி ஒரு காரியம் பண்றாளாம். கரண விலய காலே காந்திஹீக ஸ்மிருதி நாம் மறையதி பகுலீலம் மாதவம் சாவதானம். கரண விலய காலே காந்திஹீக ஸ்மிருதி நாம் தன்னுடைய கரணங்கள், கரணங்கள்னா இந்திரியங்கள்லாம், இந்திரியங்கள்லாம் கடைசி காலத்துல லயத்தை அடையிறது. வாங் மனசு சம்பத்தியதே என்பதாக வாக்கு மனசுல லயத்தை அடையிறது. ஒவ்வொரு இந்திரியங்களும் கடைசியில போய் ஒவ்வொரு இந்திரியங்கள லயத்தை அடைஞ்சு கடைசியில எல்லா இந்திரியங்களும் மனசுல லயத்தை அடையிறது. லயத்தை அடையிறதுன்னா இந்திரியங்கள் அவைகளாலே செய்யக்கூடிய செயலை செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே சரி, அப்ப இதெல்லாம் போனா போயிட்டு போறது, மனசு இருந்துருக்கே மனசு பெருமாளை நினைச்சா போறோம், வாக்கால பேச முடியாட்டா பரவாயில்ல, காதால கேட்க முடியாட்டா பரவாயில்ல, அவ கோமா ஸ்டேஜில் இருந்தா கூட அவளுடைய அவளுக்கு மனசு இருந்துருக்கு, அந்த மனசை கொண்டு எம்பெருமானம் நினைக்கிறார்களான்னா
அந்த எண்ணமும் போயிடுறதாம். சரண விலைய காலே காண்பிசி சஸ்மிருதி நாம். அப்ப பகவானை நினைக்க பண்ணுகிறாள் தயாதேவி என்றார். இது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த அந்திம காலத்துல ஸ்மிருதி, பகவத் ஸ்மிருதின்றது ரொம்ப அவசியமாக இருந்துருக்கு. அப்ப நான் பண்றனோ இல்லையோ, நான் இப்ப பகவத் ஸ்மரணம் பண்றதுனால, இப்ப உன்னுடைய ஸ்மரணம் பண்ணதுனால நீ உன்னை அப்பொழுது நினைக்கும்படியாக நீ பண்ணிக்கோ என்பதாக பிரார்த்தனை பண்ற. இந்த அந்திம ஸ்மிருதி விஷயத்துல சில விசாரங்கள்லாம் இருந்துருக்கு. அந்திம ஸ்மிருதி விஷயத்துல என்னன்னு கேட்டாக்க, பக்யோகம் பண்றவாளுக்கு கடைசியில அந்திம ஸ்மிருதி யோகத்துல இருக்கிறவாளுக்கு கடைசியில எதை பத்தி நினைக்கிறாளோ அதை பத்தி அதே மாதிரிதான் அனுபவம் ஏற்படும் என்பதாக சொல்லுகிறது. அப்ப கடைசியில எம்பெருமான நினைச்சாள்னாக்க அவளுடைய பகவத் சாநித்தியன்றது கிடைச்சி, பகவத் சாயித்தியம் கிடைச்சி பகவானோட இருந்து மோட்சத்தை அனுபவிக்கிறார், மோட்ச ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியாக ஆராய்ந்து சொல்லிருக்கு. பிரபன்னாள் விஷயத்துல அந்திம ஸ்மிருதி தேவையா இல்லையா, இது ஒரு பெரிய டிபேட். இது அந்திம ஸ்மிருதி இருந்தாதான் மோட்சம் அப்படின்னு சொன்னாக்க, பிரபன்னாளுக்கு அந்திம ஸ்மிருதி இருக்கா இல்லையான்னு தெரியலையா, இவ்வளவுக்கு எல்லாம் மோட்சம் இருக்கா இல்லையா, கடைசியில எழுத்து கிடைக்கிறது இவ்வளவுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். பிரபன்னாளை பொறுத்த வரைக்கும் அந்திம ஸ்மிருதின்றது இருக்கு, அந்த அந்திம ஸ்மிருதியை பெருமாளை வரவழைச்சு அவர் நினைக்க பண்ற என்பதாக ஒரு தத்துவம். அந்திம ஸ்மிருதியே தேவையில்லைன்னாக்க, தேவையில்லைன்னா என்ன, இவா நினைக்கிற இவாளுடைய பிரயத்தனம் எதுவும் தேவையில்லை, எம்பெருமானே அந்த அந்திம ஸ்மிருதியை ஏற்படுத்துவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பண்றவா யாரு தெரியுமா, இந்த தயாதேவி தான் பண்றாளாம். கரண விலைய காலே காந்தி சீத ஸ்மிருதி நாம். குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார், பிராண பிரயாண கமயே கப்பவாத பித்தை கண்டாவரோதனம் அந்திம ஸ்மிருதி ஒன்று சொல்றான். இது பிராணப்பிரயாண சமய கடைசி காலத்துல மரணத்தோட போராடிந்து இருக்கிற சமயத்துல ஒரு கபம் வந்து வீட்டும் கிடைக்கிற சமயத்துல கபவாத பித்தை கண்டாவரோதன விதவ், அந்த சமயத்துல உன்னை எப்படிப்பா என்னால நினைக்க முடியும், ஆகையால உன்ன நினைக்கிறனோ இல்லையோ தெரியாதுப்பா, எனக்கு கடைசி சமயத்தில் ஆகையல்ல, இப்ப உன்னை நினைக்கிறேன், அப்ப கடைசியிலையும் உன்னை நினைக்கும்படியாக நீயே பண்ணு என்பதாக சொல்லுகின்றார். ஹரிமே வசந்தம் மந்த மந்த ஹசிதானாம் புஜம் நந்த கோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்த வந்திதம் சிந்தையாமி ஹரிமே வசந்தம். நான் எப்பொழுதும் பெருமாளையே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பெருமாள் எப்படி தெரியுமா, மந்த பந்த ஹசிதானாம் புஜம், புன்சிரிப்போடு கூடி இருந்துருக்கிற தாமரைப்பூ போன்ற திருமுகத்தை உடையவனாக இருந்துருக்கிறவர், நந்தகோபத்தனையனாக இருந்துள்ள இருக்கிறவர், அந்த கிருஷ்ண பகவானாக கிருஷ்ணனாக பராத்பரம் தேவதைகளுக்கெல்லாம் உத்கிருஷ்டமானவர்களுக்கெல்லாம் உத்கிருஷ்டமாக எழுந்துள்ள இருந்திருக்கிறவர், அந்த எம்பெருமானையே நான் நினைச்சிருக்கேன்னு சொல்லி குலசேகர அருளை செய்திருக்கார் முகுந்த மாலையில. அந்த மாதிரி அந்திம ஸ்மிருதின்றது அவாவா பிரார்த்தனை பண்ண வேண்டிய விஷயம். ஆனா இந்த திருவேங்கடமலையினுடைய சமீபத்துல யாரெல்லாம் வாசம் பண்றாளோ அவ எல்லாருக்கும் அந்த அந்திம ஸ்மிருதிய தயாதேவியை ஏற்படுத்தி விடுறாளாம். துஷ்டேந்திரிய வசா சித்திரம் திருடாம் யத் கல்மஷைர் விரதம் ததந்த காலே சம்சித்தியம் யாதி நாராயணாலயே. நாராயணாலயே யாதி, யாரெல்லாம் விவிதேக வாசத்தை பெற்றிருக்கிறார்களோ, நாராயணன் எழுந்தருள் இருக்கிற ஆலயம் திருக்கோவில் கொண்டுள்ள திருக்கோவிலுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவர்களுக்கு துஷ்டேந்திரியவசா சித்திரம் சித்திரம் நிருணாம் எத் கல்மகைர் விரதம், நம்மளுடைய இந்திரிய வசங்கள்னாலே எத்தனையோ பாப்பங்களாலே சூழப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் கூட அந்த காலே சம்சித்தியம் யாதி, கடைசி காலத்திலே நல்ல சுத்தியை அடைகிறார்கள். எப்படி, பகவத் ஸ்மரணத்தினால என்பதாக சொல்லுகின்றார்.
அப்போ கரண விலய காலே காந்திஜீக ஸ்மிருதீனாம் மரஜதி மாதவம் சாவதானா ஸ்மரயதி. நீ மாதவனை நினைக்கும்படியாக பண்ணுகிறார். பெரிய விராட்டியோடு இருந்திருக்கிற எம்பெருமானை நினைக்கும்படியாக பண்ணுகின்றாய் என்பதாக சொல்லுகின்றார். சாவதானா ஸ்மரயசி, இவனுக்கு அந்த காலம் வந்துருத்து, இந்த காலத்துல பெருமாளை நினைக்காத போயிட்டான்னாக்கா இவனுக்கு மோட்சம் இல்லாத போயிடும். ஆகையால இவனை நினைக்கும்படியாக கடைசி காலத்துல அவன் கோமால இருந்தா கூட தன்னை நினைக்கும்படியாக ஒரு செயலை பண்ணுகின்றாளாம் தயாதேவி. ஸ்மரயசி சாவதானா ஸ்மரயசி, ரொம்ப ஜாக்கிரதையாக நினைக்கும்படியாக பண்ணுகின்றாள். இது யாருன்னு கேட்டா அவருக்கு ஒரு ரிமைண்டர், இது இப்போ அந்த காலம் வந்துட்டு இந்த சமயத்துல அவன் பெருமாளுக்கு ஒன்ன நினைக்கிறான், நினைச்ச மாத்திரத்தினால நீர் இனிமே அவனுக்கு நிகிரகம் பண்ணக்கூடாது என்று பெருமாளுக்கு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கார். சுவாமி தேசிகன் கோபால வம்சத்தில அருள் செய்கின்றார். அதராகித சாருவம் முகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல கிலா விபங்க நீலாக சந்து மமாந்திம பிரயாணி. கடைசி சமயத்துல அந்திம ஸ்மிருதி வரணும், பெருமாளை நினைக்கணும். எப்படிப்பட்ட பெருமாளை நினைக்கணும் அப்படின்னா கண்ணனை தான் நினைக்கணும் சொல்லிச்சுட்டார். கண்ணன் யாரு, கண்ணன் எப்படிப்பட்ட கண்ணன், கண்ணன்ல எத்தனையோ கீதோபதேசம் பண்ற கண்ணனா இருக்கார், கண்ண திருடுற கண்ணனா இருந்துருக்கார், தேரோட்டுற கண்ணனா இருந்துருக்கார், இப்ப இல்ல எத்தனையோ கண்ணனா இருந்துருக்கார், கம்சவதம் பண்ண கண்ணன்லாம் எந்த கண்ணன் நினைக்கிறார் அப்படின்னா, புல்லாங்குழல வச்சுண்டு அதராகித சாரூபம் ஜனாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக, தலையை சாச்சின்ற புல்லாங்குழல் ஊதிண்டு அந்த கொண்டையில ஒரு மயில் தொகையை வச்சுண்டு, அதோட மாத்திரம் இல்லை ஹரிநீல சிலா விபங்க நீலாக, இந்திரநீலக்கல்ல தொடர்ந்தமானாக்கா உள்ளுக்குள்ள எவ்வளவு பளபளப்போட இருந்துருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பளபளப்போட எழுந்தருள் இருக்கிற கண்ணனாக அந்திம காலத்துல கடைசி காலத்துல சேவை சாய்க்கணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ற. இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல ஒரு விசேஷம், புரட்டாசி சிரவணத்து இன்னைக்கு தேசிகன் மங்களாசாசனம் நடக்கும். அந்த தேசிகன் மங்களாசாசனத்துக்கு எழுந்தருளிச்சு அந்த கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சொல்லி சுவாமி தேசிகனே மங்களாசாசனம் பண்ணிருக்கிறதுனால இந்த தேவ பெருமாள் வேற கண்ணன் வேற இல்லை, அந்த கண்ணனே தான் கரிகிரி மேல் இந்த தேவ பெருமா அத்திகிரி மேல இருந்து எல்லாரையும் ரட்சணம் பண்றார் என்பதாக சுவாமி தேசிகன் அருளை செய்திருக்கார். இது சுவாமி பாரித்த வண்ணம், சுவாமியினுடைய திருநக்ஷத்திரத்தன்றைக்கு மங்களாசாசனம் பண்ணுச்சு. அப்போ பெருமாளுக்கு உற்சவருக்கு சௌரி சமர்ப்பிச்சு அதுல ஒரு மயில் தொகையும் சமர்ப்பிச்சு அதே மாதிரி கிருஷ்ணநாட்டமே சேவசாய்க்கும்படியாக பண்ற. ஆகையால அந்த பெரியவாள்லாம் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல மோகிச்சு இருந்துருக்க மோகிச்சுட்டு இருக்கா, அந்த மாதிரி நினைவு கடைசியில வரணும் என்பதாக பிரார்த்தனை. அந்த நினைவை ஏற்படுத்துறவள் யாருன்னா தயாதேவி தான். பெருமாள் எத்தனையோ லீலையுடைய பெருமாளையும் நம்மளை நினைக்கும்படியாக பண்ணுகிறாளாம். அப்போ இந்த பெருமாளை நினைக்கும்படியாக பண்றது யாரு, இந்த தயாதேவி தான். பெருமாள் சொல்ற அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின் என்பதாக, நான் என்னுடைய பக்தனை நினைக்கிறேன், அவர்களை உத்தமமான கதிக்கு அழைத்து செல்கிறேன் என்பதாக. பெருமாள் எப்ப பார்த்தாலும் நம்மளை நினைச்சுட்டு இருக்க, பெருமாளை யார் நினைக்கிறது, யார் நினைக்கிறவான்னா இந்த தயாதேவி தான் பெருமாளை நினைக்க பண்றாளாம். ஆகையால இந்த தயாதேவி அந்த வியாச விஷகிரி தவிரேஷு வியாஜதோ வாசபாஜாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக வசிக்கும்படியாக திருவேங்கடமலையின் சமீபத்தில் ஒருவருக்கு வசிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்ததுன்னாலும் கூட அவர்கள் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணாமல் துஷ்டேந்திரியங்கள வசத்தினால எத்தனையோ பாப்பங்களை பண்ணி கொள்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் அந்திம காலத்திலே திருவேங்கடமுடையானுடைய நினைவை வரவழைத்து எம்பெருமானை நினைக்கும்படியாக பண்ணி
எம்பெருமானுடைய நிகிரகத்திற்கு பாத்திரமாகாமல் எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக பண்ணுகிறார் தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நிகிரகத்திற்கு பாத்திரமாகாமல் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகிறதுக்கு தயாதேவி சொல்லணுமா? பெருமானுக்கே தெரியாதான்னா, அவர் சர்வஜ்ஞனாச்சே என்று கேட்டான். மாயாவி பரமானந்தம் கேட்பா வைகுண்டமுத்தம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமையா சக மோதத்தேன்னு பெரிய பிராட்டியாரோட அவர் விளையாடிட்டு இருக்கிறான். ஸ்ரீ வைகுண்டத்தை விட்டுட்டு அங்க பிளே கிரவுண்ட் இல்ல போல் இருக்கு, இங்கதான் சுவாமி புஷ்கரணி வாசல்ல தான் பிளே கிரவுண்ட் இருக்கா போல் இருக்கு, இங்கதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல் இருக்கு, இங்க விளையாடு. விளையாட்டுல மறந்து போயிட்டாருன்னா என்ன பண்றது? அது இவளே நோட் பண்ணி வச்சுட்டு இருக்காளாம். இவனுக்கு இப்ப கடைசி காலம் இவன் உண்மை நினைச்சுட்டான், இனிமேல் நீ இரவனு அனுகிரகம் தான் பண்ணமே தவிர நிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு தயாதேவி சொல்றாளாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகோபகாரத்தை பண்ணுபவளாக தயாதேவி இருந்துட்டு இருக்கான்னு அந்த திருவேங்கடமலையினுடைய சமீபத்தில் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வசிப்பவர்களுக்கு கூட தயா பண்ணக்கூடிய உபகாரத்தை இந்த ஸ்லோகத்தினாலே அருள் செய்கிறார் சுவாமி தேசிகன். விழகிரிதவிதேடும் யாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்தம் கலனவிலய காலே காந்திஹீக ஸ்மிருதீனாம் மறையதி பகுலீலம் மாதவம் சாவதான. இதுவரைக்கும் தயாதேவியினுடைய உபகாரத்தை பார்த்தோம். இதுக்கு மேல ஒரு விஷயம், தயாதேவிக்கும் அசலாருடைய உபகாரம் தேவைப்படுறோம். பெருமாள் தோத்து போய் நின்றேன்னு வச்சுக்கோங்க, அப்போ கவசாயிட்டையா துவை விசாரங்கி விஜயஸ்தானம் உபாசித்தோ விஷாத்திரின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பெருமாளுக்கு கவசமாக இருந்து கொண்டு அவருக்கு விஜயஸ்தானத்தை அடையும்படியாக தயாதேவி பண்ணுகிறார் என்பதாக தெரிகின்றார். தயையே சில சமயம் தோத்து போடுற மாதிரி ஒரு நிலை வந்துடுறதுதான். அந்த தோத்து போடுற மாதிரி நிலை வந்ததுன்னாக்க அந்த தயைக்கும் உபகாரம் பண்றதா அவர்த்த இருந்துருக்காளாம். அவரை பத்தி இந்த இடத்துல சொல்ற தேசவாசம் பண்ணுவானாக்கா போறோம் அவளுக்கு நினைக்கிறான்னா, இது அப்படி பார்த்தோமானாக்கா ஏதோ தயாதேவியினுடைய சுவாவம் என்னன்னா கிருதேச்ச பிரதிகர்த்தவியம், ஒரு காரியம் பண்ணாள்னாக்கா அந்த காரியம் பண்ணத்திற்கு மறுபடியும் உபகாரம் பண்றதாக ஒரு அர்த்தம் ஏற்பட்டு போயிடும். ஏன்னா இவெல்லாம் ஒரு வியாஜத்துலயாவது திரையங்க முடியாது தாழ்வுரையில வாசம் பண்ணிருக்கான், அதுக்காக இவ தயாதேவி அனுகிரகம் பண்ணிருக்கான்ற மாதிரி ஆயிடும். இவா ஒரு காரியம் பண்ணத்துக்கு ஒரு பதிலாக கை மாறாக பண்ணிருக்கிறதா ஆயிடும். ஆனா அவளுடைய சுபாவம் அப்படிப்பட்டதாக இல்லை. நம்மளை எல்லாரும் ரட்சணம் பண்றதுன்ற சுபாவம் இருக்க அவளுக்கு இயல்பாக ஏற்பட்டது. அந்த இயல்பாக ஏற்பட்ட சுவாவத்தை இந்த ஸ்லோகத்தினால அருள் செய்கின்றார். ஒண்ணு காந்திசீக ஸ்மிருதினான்ற போன ஸ்லோகத்துல சொல்லச்சு, நம்மளுடைய காந்திசீகம்னா தோற்று போறதுன்னு இருக்கும், நம்மளுடைய மனசு அதாவது எண்ணங்கள்லாம் தோற்று போய் இருக்கிற நிலையிலே, அதாவது எண்ண முடியாத இருக்கிற ஒரு நிலையில தயாதேவி அனுகிரகம் பண்றாங்கன்னா, தயாதேவியே ஒரு தோற்று போறமான ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு, அந்த ஸ்டேஜ்ல தயாதேவிக்கு யார் உபகாரம் பண்றான்றத இந்த ஸ்லோகத்தினால அருளை செய்கின்றார் சுவாமி தேசிகன். திசி திசி கதிவித்தி தேசிகைமானுகம் பேணலக்னகுணைஸ்வம் பரிகத விரசைலம் பாரமாரோபயந்தி பவஜலதிகதானாம் ஒத பாத்ரீ பவித்ரீ. அந்த தயாதேவியே ஒரு படகாக ரூபணம் பண்றார் இந்த இடத்துல. இது ஒரு சம்சாரம், ஒரு பெரிய சாகரம், சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல நாம எல்லாம் மூழ்கி தத்தளிக்கிறோம். அந்த சமுத்திரத்துல தத்தளிக்க நம்மளை ரட்சணம் பண்ணக்கூடியது என்ன? ஒரு படகு தான். அந்த படகாக தயாதேவி இருந்துட்டு இருக்கா. வெறும் படகு இருந்து என்ன பண்ண முடியும்? படகோட்டி ஓணும். அந்த படகோட்டி தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள். அந்த படகோட்டிகள் என்ன பண்றா? இதுல படகோட்டிக்கு தான் தெரியும், சமுத்திரத்து நடுவுல போயிட்டோம்னாக்கா திக்ரமம் வந்துடும், எது கிழக்கு எது மேற்கு எதுன்றதே ஒன்றும் தெரியாது போயிடும். அப்படி அதுவும் ராத்திரி காலத்துல அவளுக்கெல்லாம் கிழக்கு மேற்கே தெரியாத இருக்கிறவாளுக்கு அந்த திக்ரமம் இல்லாதபடி இப்படி போனோம் அப்படி போனோம்னு தெரிவிக்கிறவர் நன்னா அறிஞ்சின்றவாள் யாருன்னா படகோட்டிகள். அந்த படகோட்டிகள் ஸ்தானத்துல ஆச்சாரியாள்லாம் இருந்துட்டு இருக்காளாம். அந்த சமுத்திரம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா,
இது ரத்னாகர மாதிரி ஒரு சமுத்திரம் இது, பெருசு பெருசா அலை அடிச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அலையோட இருந்துட்டு இருக்கிற ஒரு சமுத்திரம், அலைகளோட இருந்துட்டு இருக்கிற சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல நம்மளுக்கு கரைக்கு போகணும். அந்த சமுத்திரம் இது என்ன அலைகள், கரை எதுன்னா திருவேங்கட மலை தான் கரை. இந்த கரையை போக்கடி கரைக்கு நம்மளை கொண்டு சேர்க்கறது. அந்த படகாக தயாதேவி இருந்துட்டு இருக்கான்னு இந்த ஸ்லோகத்துல அருள் செய்கிறார். அதனுடைய விவரணத்தை பார்ப்போம். இப்போ தயாதேவி ஓடமாயிட்டா, ஆச்சாரியாள்லாம் படகோட்டி ஆயிட்டா. இந்த ஓடம்ன்றது கயர்னால நல்லா கட்டி இருக்கணும், இல்லாட்டாக்கா அது பேந்து போயிடும். பேந்து போயிட்டுனாக்கா டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆக முடியாது, போய் சேர முடியாது. அந்த பகவத் குணங்கள், எம்பெருமானுடைய குணங்கள் இருக்க அந்த குணங்கள் ஒவ்வொன்னோடையும் தயாதேவி சேர்ந்திருக்காளாம். ஆகையால அப்படிப்பட்ட ஓடத்தினால, தயாதேவி ஆகிற ஓடத்தினால சம்சாரமாகிற சமுத்திரத்தை கடக்கும்படியாக பண்ணுகிறாள் என்பதாக சொல்லுகின்றார். இப்போ இதுல பார்ப்போம், நம்ம சம்சாரம் கடக்க வேண்டிய சம்சார சமுத்திரம் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். பவஜலதிகதானாம் துவந்தவாதாஹதானாம் சுததுஹித்ருகலத்ரத்ராணபாரார்த்திதானாம் விஷம விஷயத்தோ ஏ மஜ்ஜதாமப்ளவானாம் கடமேகோ விஷ்ணுகோதோ நராணாம் நராணாம் விஷ்ணு ஏகா. ஒரே ஒரு புகலிடம் சரணமாக இருக்கக்கூடியது எம்பெருமான் ஆகிற ஒரு படகு என்பதாக சுவாமி குலசேகராழ்வார் அருளி செய்திருக்கிறார். விஷ்ணு போத்தகா, எம்பெருமான் தான் படகாக இருந்திருக்காருன்னு. அந்த சமுத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் படகுனுடைய பார்க்கலாம். பவஜலதிகதானாம் பவம் சம்சாரம் பாபங்கள், அது ஒரு பெரிய சமுத்திரமாக இருந்துருக்கான். அங்க பெரிய சமுத்திரத்தோட மாத்திரமில்ல, அங்க பெரிய காத்து வேற அடிச்சுருக்கான், ஒரு புயல் காத்து அடிச்சிருக்கான். அந்த புயல் காத்துன்றது துவந்தம், துவந்தம்ன்றது ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா சொல்லக்கூடியது. அசனாயா பிபாசி சோகம் மோகு ஜரா மிருத்யு என்பதாக இது ரெண்டும், அதாவது பசி தாகம், சோகம் மோகம், பிணி மூப்பு, இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இது பெரிய காத்தாக இருந்துருக்கு. ஆனா இது அலையாக சொல்லக்கூடியத சொல்லிருக்க. அசனாயா பிபாச சர்வே ஷடூர்மி பகுலம் ஜலதின் தரந்தி என்பதாக வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்லுகிற. ஷடூர்மி ஊர்மி ஷட்கம்னு சொல்றது, ஆறு அலைகளாக இருந்துருக்கு. பிபாச தாகத்தை அடக்கவே முடியாது. சோகம் மோகம், சோகம் துக்கம் வருது, அதுக்கு என்ன சொல்லணுமா, நிச்சயம்தான் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாம. மோகம்ன்றது அஜ்ஞானம், எம்பெருமானுடைய வஸ்துவா நம்மளுடைய வஸ்துவா நினைச்சுக்கிறது. எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற இந்திரியங்களை நம்மளுடைய உபயோகத்துக்காக நம்ம பண்ணிக்க வேண்டியது. இப்படி எல்லாம் பண்றது இருக்கு பாருங்க, இது மோகம், சோக மோகம். ஜரா மிருத்யு, ஜர மூப்பு, மிருத்யுன்றது இருக்க மரணம், இது எல்லாம் இந்த ஜரையும் மரண துல்லியம்ன்றதுக்காக தான் கடைசியில் அதை சேர்த்துருக்க. ஒருத்த மூப்பு ரொம்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இப்ப எல்லாரும் ஒருத்தர் கூட தன்னை மூப்பு அடைந்தவர்களாகவே காண்பிச்சுக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு வேஷம் பூசிண்டு அரிகாரம் பூசிண்டு இவா மூப்பு இல்லாதவர்கள் மாதிரி காண்பிச்சுக்கிறா. இப்ப லோகத்துல இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற அலைகள், அலைகள் ஒன்று ரெண்டு இதுல மாறி மாறி வந்துட்டே இருந்துட்டு இருக்கான். இந்த அலைகள் மோதல்கள் சொந்த வாதாகதானாம் சுததுஹித்ருகலத்ரத்ராண பாரார்த்திதானாம். இவளுக்கு ஒரு பெரிய பளு வேற இருந்துட்டு இருக்கான். இந்த சமுத்திரத்துல மூழ்கி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. பையனை ரட்சணம் பண்ணணும், ஆம்பளை ரட்சணம் பண்ணணும், பெண்ணை ரட்சணம் பண்ணணும், இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு வாசிப்பு சொல்லி வைக்கணும், அவன் பேர குழந்தைகளை பார்த்துக்கணும், இதுகளை ஸ்கூல் கொண்டு விடணும், இப்படி ஒன்று ஒன்றா மேல 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 இவளுக்கு ஒன்று இந்த ரட்சணமாகிற ஒரு பாரம் அது போட்டு அமுக்கிறதான். பெருமாளை நினைக்கிறதுக்கே ஒரு அவகாசமே இல்லாத இருந்துட்டு இருக்கானாம். விஷம விஷயத்தோ ஏன் சரி, இந்த ஜலமாவது ஒரு ஒரே நிலையில இருந்துட்டு இருக்கா, முள்ள முள்ள அப்படியே ஓடி போயிடுவோம், நீஞ்சி வந்துடுவோம் அப்படின்றதுக்கு
எராட்டிக்கா இருக்கும். ஒரு இடத்துல பள்ளமா இருக்கு, ஒரு இடத்துல சுழலா இருந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல மோடா இருந்துட்டு இருக்கு. இந்த படகை எப்படி செலுத்துறதுன்னு தெரியாதபடி இருந்துட்டு இருக்கு. விஷமங்கு டையத்தும் ஏ மச்சதாம் அப்பளவாம், அதுல மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்கிறவாளுக்கு, அவளுக்கு எந்த ஒரு கொழுக்கும்பும் கிடைக்காதவாளாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு ஒரே ஒண்ணுதான் சரணம், சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அந்த நாராயணன் ஆகிற விஷ்ணுவாகிற ஒரு கோட்டம் இருக்கு, அந்த படகு தான் சரணம் என்பதாக சொல்லுகின்ற இந்த இடத்துல அங்க விஷ்ணுன்றது பெருமாள் சாட்சாத்தா கோட்டமாக படக ஆல தயாத்வாரா தயம் மூலமாக அவர் படக ஆகிறார். ஆகையால தயாதேவி தான் படகாக இருந்து கொண்டு அவர்கள் எல்லோரையும் ரட்சணம் பண்ணுகிறாள் என்பதாக சொல்லுகின்றார். அத இங்க தயாதேவிய படகாக மாத்திட்ட பவஜலதி ஜதானாம், இந்த சமுத்திரத்தை நாம முதல்ல பார்த்துட்டோம். இந்த சமுத்திரத்துல மூழ்கின்ற வாழ்க்கை படகு தயாதேவி ஆகிற போதா பாத்ரி, தயாதேவி ஆகிற படகு கிடைச்சிருக்கு. படகு கிடைச்சிட்டா ஏறி உட்காந்துட முடியுமா? எப்படி போறது அப்படின்னா, கதிவித்திகி தேசிகைஹி திசி திசி நியமானாம், கதிவித்திகி தேசிகைஹி திசி திசி நியமானாம். அந்த படகு ஓட்டுறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சவாளால தான் ஓட்ட முடியும். ஓட்ட படகு ஓட்டுறது வழி தெரியாதவாளால படகை ஓட்ட முடியாது. வழி தெரியாதவனால படக ஓட்ட முடியாது. ஆச்சாரியால் தான் வழி தெரிஞ்சவாளாக இருந்துருக்கா. ஆச்சாரியால் தான் எப்படிப்பட்டவாளாக இருந்துருக்கா? அர்த்தபஞ்சக ஜானம் இருக்கிறவர்களாக இருந்துருக்கா, சத்துவோத்தரர்களாக இருந்துருக்கா, பரம பாகவதர்களாக இருந்துருக்கா. இப்படிப்பட்டவாளால தான் இந்திரமானை அடைய செய்ய முடியும். ஆகையால தயையாகிற ஒரு ஓடம் இருக்கு, அந்த ஓடத்துல ஆச்சாரியா நம்மள ஏற்றி வச்சுட்டு அழைச்சிட்டு போறாளாம். அது மாத்திரம் இல்ல, இங்க இன்னொரு பகீரதன் காட்டுற வழியில கங்கை போற மாதிரி ஆச்சாரியால் எந்தெந்த வழிய காட்டுறாளோ அந்த வழியில்தான் தயாதேவியும் போறாளாம். ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டாதான் எம்பெருமானுடைய கட்டாட்சமும் ஏற்படும் என்பது சொல்லுகின்ற. திசி திசி கதி விதி தேசிகை நீயமான, அந்த தேசிகைகி திசி திசி நீயமானாக அழைத்து செல்லும் வழியில தேசிக்கிறாள். அந்த படகை ஓட்டி செல்றவாளாக இருந்துருக்கிறவா ஆச்சாரியால் தான். வெறும் படகு இல்ல, அந்த படகுக்கும் தயை கூட இந்த இடத்துல தான் தோத்து போயிடுறான்னு அர்த்தம். தன்னால இப்படி பேர் இவ்வளவு பேர் ரட்சணம் பண்ணணுமே, எப்படி பண்றதுன்னு தெரியலையே தெரியலையேன்னு யோசனை பண்ணச்சே, இவ படகா இருந்தா போறோமான்னு ஆச்சாரியன் நான் இருக்கேன், இப்படி போலாம் வா இப்படி போலாம் வான்னு அழைச்சிட்டு போறாளாம். எங்கெங்கெல்லாம் பாக்குறாளாம் அந்த சமுத்திரத்துல பார்த்தோம்னா தத்தளிக்கிற சம்சார சமுத்திரத்துல தத்தளிக்கிற ஜீவன்கள், ஸோ இங்க ஒருத்தன் தத்தளிக்கிறான் அங்க ஒருத்தன் தத்தளிக்கிறான்னுட்டு அந்த படகை ஓட்டின்ட்டு போய் ஆச்சாரியால் ரட்சணம் பண்றாளாம். அந்த ஆச்சாரியாலே நீயமானாக அழைத்து நீயமான அழைத்து செல்பவளாக இருந்திருக்கிறது இந்த படகு. இந்த வழி அந்த வழி நண்பராக சொல்லுங்கள். சுவாமி தேசிகன் நியாச தலகத்துல ஆச்சாரியால ஒரு படகோட்டியாக சொல்லியிருக்கார் ஏற்கனவே. அத ஆச்சார அதான் இங்கேயும் மறுபடியும் சொல்ற. அந்தோனந்த கிரகண வசகாதி ரங்கேஷத்வது பங்குன்னௌகா குஹர நிகிதா நீயதே நாவிகேன நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கேன்னா ஆச்சாரியாளுக்கு தான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லணும். தேசிகோமே தயாளுஹூ ஆச்சாரியால் தான். பெருமாள் அடையணும்னா அதுக்கு உண்டான ஜானம் சக்தி ரெண்டும் வேணும். அந்த ஜானம்ன்றது இருக்க அந்தோ நந்த கிரகண வசக, ஒரு குரடன் இருக்கான், அந்த குருடன் இடத்துல பார்வை இல்லாதவனாக இருக்கான். அந்த பார்வை இல்லாதவனை அனந்தன் தன்னாக கண்ணு தெரிஞ்சவன் கையை பிடிச்சி எப்படி அழைச்சும் போறானோ அந்த மாதிரி ஆச்சாரியால் நம்மளை கொண்டு போய், என்ன பகவத் விஷயத்துல ஞானம் இல்லாத குருடா இருந்துருக்கிற நம்மள அந்த பரமார்த்தமாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை காண்பிச்சு கொடுக்கிறவாள் ஆச்சாரியால் என்பதை சொல்லுகின்றார். நம்மளை கொண்டு போட்டாராம். பங்கு சக்தி இல்லாதவளாக இருந்துருக்கு, ஞானம் இருக்கு, கண்ணு பார்க்க தெரியும், ஆனா போக முடியாது, கால் நொண்டியா இருந்துருக்கான். அவனை என்ன பண்றான் அப்படின்னா, பங்குன் நோக்கா குஹர நிகிதா நீயதே நாவிகேன, அந்த ஓடத்துல உட்காந்துட்டான்னாக்கா
அந்த ஓடத்துல இருக்கிற படகோட்டிற்கான எந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு விட்டுடுற. அதே மாதிரி சக்தி இல்லாதவளும் ஆச்சாரியாள கணக்கு அடைஞ்சிட்டாள்னாக்கா அவளை கொண்டு போய் எங்க எம்பெருமான அடைவதற்கு உண்டான இடத்தை கொண்டு சேர்த்து விட்டுடுறா ஆச்சாரியாள்லாம் என்பதாக சொல்லுகின்றார். இது ரெண்டும் கூட பரவாயில்ல போல் இருக்கு. மூணாவது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கார், அதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு தனித்துவம். புங்கே போகான் அவிதித்தன் திருப்பேவருக்கு சர்த கணதிகின்னு ஒரு ராஜாக்கு வந்து இருந்த ராஜா இருக்கான், ராஜாவனுடைய சேவகன் இருக்கான், சேவகனுடைய குழந்தை இருந்துருக்கு. இந்த சேவகனுடைய குழந்தை ராஜாவை பார்த்ததே கிடையாது. இது ஞானம், அதாவது ராஜாவை பார்த்ததே கிடையாது. ஆனால் ராஜா வீட்டில் அவன் தழுகை பண்ணுறான். அவன் ராஜா வீட்டில் அரண்மனையில் தழுகை பண்ணான்னா ராஜாவுக்கோசரம் பெரிய நித்தியம் விசேஷமாக பட்சணம்லாம் பண்ணுறான். அது ராஜா ஒன்றே ஒன்று தான் சாப்பிட போகிற, மீதியே எடுத்தும் வரான். எடுத்தும் வந்தாக்கா அந்த ராஜாவுக்கு உண்டான போகத்தை அந்த சேவகனுடைய குழந்தை ஆற்றுக்கு எடுத்து வந்து அந்த குழந்தையை சாப்பிட்றதுக்கிற பாருங்க, அந்த குழந்தை அனுபவிக்கிறது. இது ராஜாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி ஞானம் சக்தி ரெண்டுமே இல்லாட்டா கூட ஆச்சாரியால் எம்பெருமானை, அதாவது எம்பெருமானை அடைஞ்சா போகிறோம், இது ஆச்சாரியால் அடைஞ்சா போகிறோம், அவள்லாம் ஆச்சாரியன் கொண்டு போய் அவள்லாம் நம்மளை கொண்டு போய் எம்பெருமானத்தில் சேர்த்து விடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே விஷயத்தை தான் இந்த இடத்துலையும் சொல்கிறார். திசி திசி கதி வித்திஹி தேசி கீர்ணி. எம்பெருமானுடைய கிருபம் ஒன்று மாத்திரம் போகாது, அந்த கிருபையோட கூட ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகமும் இருக்கணும். அந்த ஆச்சாரிய அனுகிரகம் எங்கெங்கெல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறதோ அங்கதான் பகவத் கடாட்சம்ன்றது ஏற்படும் என்பதாக சொல்லுகின்றார். இப்போ இந்த படகு ஆயிடுத்து, தயாகிற படகு, அந்த படகுல ஆச்சாரியால் காண்பிக்கிற வழியில இவளை ஏற்றி விட்டுட்டான். ஏற்றி விட்ட பிற்பாடு இவெல்லாம் ஏறினுட்டார். படகு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமே, இது சர்வே ஷடூர்மி, இது அலைகள்லாம் பெருசு பெருசா அடிச்சுட்டு இருக்கிறது, அலையில எங்கேனா படகு பேந்து வந்துருக்குனாக்கா என்ன பண்றது? அத சொல்ற ஸ்திரதரம் குணைஹி தியான லக்னா. அந்த கயிறால போட்டு கட்டிருக்கிறது, அந்த கயிறுன்றது கட்டிருக்கு பாருங்கோ, அதுல குணம்னா கயிறுன்னு அர்த்தம். இந்த இடத்துல குணம்ன்றது எம்பெருமானுடைய குணங்கள், வெறும் தயை இருந்தா போறாது, இல்ல வெறும் சர்வஜத்துவ சர்வசக்தி மத்துவம் மாத்திரம் இருந்தா போறாது. இந்த ஒவ்வொரு எம்பெருமானுடைய வாசல்ய மாதிரி ஔதர்யம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு குணங்களோடையும் கூட ஞானம் சக்தி பலம் தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய குணங்கள் ஒவ்வொன்னோடையும் கூடியும் இந்த தயன்றது கூட கூட பிணைஞ்சு இருக்கான். இது திருடதரமாக இருந்துட்டு இருக்கான். அந்த பகவத் குணங்கள் எதையும் விட்டுட்டு போறதே இல்லையா. அதனால இது நல்ல ஒரு கட்டு, நல்ல கட்டோட ஸ்திரமாக இருந்துட்டு இருக்கான். ஸ்திரமாக மாத்திரம் இருந்தா போறாது, சரமாகவும் இருக்கணும். அது ரொம்ப நல்ல கட்டோட இருக்கணும், அதோட அந்த தண்ணியில போறதுக்கு ஏற்றதாக இருக்கணும். அது உள்ளே அமுந்து போற மாதிரி இரும்புல போய் கட்டினாக்கா அது போக முடியுமா? அது முடியாது, இருக்க முடியாது. மரத்துல கட்டிருக்க மாதிரி சரமாகவும் இருக்கணும், ஸ்திரமாகவும் இருக்கணும். இது ரெண்டுமாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. பகவத் குணங்களோட கூட பின்னி பிணைக்கப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற சம்பந்தத்தை உடையதாக இருந்துட்டு இருக்கு இந்த தயைன்றது. அந்த தயையானது இப்போ கடைய சம்சார சாகரத்திலிருந்து கரையை கடக்க உதவுகின்றது என்பதாக சொல்கின்றார். படகாக இருந்தது அந்த கரை எதுன்னு பார்க்கணும். பரிகத விட செயலம் பாரமாரோ பயந்தி, பாரம் சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ருதியில. இந்த கரைன்றது எம்பெருமானுடைய ஸ்தானம்தான் கரை, அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற தேசம். இது விருஷசைலம் பாறம், திருவேங்கட மலை இருந்துருக்கு பாருங்க, இதுதான் பாறம் கரை. எல்லா பக்கமும் சமுத்திரம் இருந்துருக்கு. சமுத்திரத்துலேருந்து பார்த்தோம்னா சமுத்திரத்தில் மலை இருக்குமோ இல்லையோ, சூழ்ந்திருக்கோ இல்லையோ, அந்த மலை தான் கரையாக இருந்துருக்கு. அந்த திருவேங்கட மலையாகிற ஒரு கரைக்கு போயிட்டோமானாக்கா இந்த அசன அப்படி பாசா இது ஜன்மம் மரணம் இதெல்லாம் கூடிய இருக்கு. ஜரா மரணம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. ஊர்மி சக்தம் சொன்னமே, சோகம் மோகம்ன்றது இந்த அலைகள்லேருந்தெல்லாம் நாம் நிவர்த்தி அடைஞ்சு அலைகள்லேருந்து காப்பாற்றப்பட்டு நம்ம நல்ல இடத்துக்கு போய் சேருவோம். அத்தைதான் இந்த இடத்துல பண்ற. பரிகத விருடசைலம் பாரமாரோ பயந்தி, அந்த திருவேங்கட திருமலையை சார்ந்ததாக இருந்துருக்கிற தயா சிந்துவாக இருந்துருக்கிறவர் திருவேங்கடமுடையான். இங்க அந்த அதாவது ஒரு சமுத்திரத்தினுடைய எல்லை இன்னொரு சமுத்திரமாக இருந்துருக்கும். பவசிந்து
சம்சார சாகரத்தினுடைய எல்லை தயா சிந்துவாக இருந்திருக்கிற எம்பெருமான். ஆகையால் அந்த எம்பெருமானை அடையும்படியாக பண்ணுகிறார் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால தயாதேவி தான் படகாக இருந்து கொண்டு ஆச்சாரியர்களாகிற படகோட்டிகளாலே ஓட்டப்பட்டு சம்சாரத்துல தவித்து கொண்டிருக்கிற, அதாவது பசி பிணி மூப்பு போன்ற துக்கங்கள்னாலே தவித்து கொண்டிருக்கிற, சம்சார சாகரத்துல தவித்து கொண்டிருக்கிற ஜீவ ராசிகளை திருவேங்கட மலையாகிற திருவேங்கடனுடைய திருவடி ஆகிற ஒரு பாரம் கரையை கடக்கும்படியாக பண்ணுகிறாள் தயாதேவி. இவளுக்கு உபகாரம் பண்றவர் ஆச்சாரியர்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இதுல ரெண்டு விஷயம், சில இடம் குலசேகராழ்வார் பெருமாளை அனுபவிக்கிட்டு விஷ்ணு போட்டம்னு பெருமாளையே படகாக அனுபவித்தார். ஆனா சுவாமி தேசிகன் நீங்க அருளி செய்யட்டு பெருமாள் படகு இருக்கட்டும், பெருமாள் தயாத்வார தயையாகிற ஒரு படகை உடையவராக இருந்திருக்காருன்னு சொல்லி சொன்னார். இவா ரெண்டெல்லாம் போட்டோம், இவாளை காட்டிலும் நமக்கு பெரிய படகு நம்மள சம்சாரத்துல இருந்து காப்பாற்றுறவாருன்னா ஆச்சாரியாள் தான். ஆச்சாரியாலேயே படகாகவும் படகோட்டியாகவும் அனுசந்தானம் பண்றவா நம்மளுடைய ஆச்சாரியாள்லாம். விஸ்வம்பராமதிதராமபி பவயந்தோ விநியாசத்தோ விவித சஜனதானுபாவ்யோ விஸ்தார சம்ஸ்ருதி மகர்ணவ கர்ணதாரோ வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்தே. சுவாமி தேசிகனுடைய பிரபத்தியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லோகம், வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்தே. சுவாமி தேசிகனுடைய திருவடி இருந்திருக்கு, அந்த திருவடியை சரணமாக அடைகிறேன் என்பதாக. அப்படின்னு அந்த திருவடிக்கு விசேஷமா இருந்திருக்கு அப்படின்னா விஸ்வம்பரா மதிதராமதி பாவயந்தோ, அதாவது அந்த பொறுமையில பார்த்தோம்னாக்கா பூமி பிராட்டியை காட்டிலும் விசேஷமா, ஏன்னா நாம அகன்யகன் நித்திய நித்தியம் பாப்பம் பண்ணிட்டு இருக்கோம், அழகாக நாம இருந்துட்டு இருக்கோம், நமக்கு போய் எங்கேருந்துப்பா மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. ஆகையில அந்த பெருமாள் நினைக்கிற மாதிரி ஆச்சாரியாலும் நினைக்கலாம் இல்லையோ, இப்படி ஒரு பாபிஷ்டனை கொண்டு போய் எப்படி சிபாரிசு பண்றது இவனுக்கு இன்னும் ஆச்சாரியம் நினைக்கலாம் இல்லையோ, அந்த மாதிரி நினைக்காமல் மிகவும் பொறுமையாக இவனுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளிட பிரார்த்தனை பண்றவராக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட அந்த திருவடியது விநியாசத்தோ விவித்த சஜனதானுபாவியம், அந்த திருவடி ஒவ்வொரு நியாசம் பண்ணத்தினாலையும் ஒவ்வொரு வைப்பினாலும் பாகவதாள் மொத்தம் சந்தோஷப்படுறானா, இப்படி எழுந்துருளையே சந்தோஷப்படுகிறான். இப்பேற்பட்ட திருவடி இல்லை, இது ரெண்டும் ஒன்றும் இது இல்லை, இது காட்டில இன்னும் ஒரு முக்கியமான விஸ்தார சம்ஸ்கிருதி மகர்ணவ கர்ணதாரோ. இந்த சம்சாரம் இருந்துருக்கேன், இது ஒரு வாட்டி போயிடுமா, ஒரு ஜென்மால போயிடுமா, ரெண்டு ஜென்மால போயிடுமா, மூணு ஜென்மால போயிடுமா, எத்தனை ஜென்மால போகும் தெரியவே தெரியாது. இப்படி கர்மா புனரப்பு ஜனதம் புனரப்பு மரணம்னு மாறி மாறி வந்துட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படி சம்ஸ்கிருதி ஆகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல கர்ணதாரோ, கர்ணதாரன்னு படகு, அந்த படகாக இருந்துருக்கிறது ஆச்சாரியனுடைய திருவடிகள். அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றிட்டமானக்க ஆச்சாரியன் நம்மளை கொண்டு போய் விட்டுடுவேன், எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ பெருமாளை அடையும்படியாக பண்ணிடுவேன். அது யாரு, எந்த ஆச்சாரியனுடைய திருவடி, சுவாமி தேசிகனுடைய திருவடி தான். ஆகையால அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடியை நாம பற்றி கொண்டு நம்மளுடைய சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்திலிருந்து போவதற்கு வழி அந்த சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசக்தியை அனுபவிக்கிறதும், சுவாமி தேசிகன் தயாதேவி பண்ண விஷயமாகவும் சிவேங்குடமுடையான் விஷயமாகவும் அனுகிரகித்த தயாதேவி ஸ்ரீசக்தியாக இருக்கிற தயாசதகத்தை அனுபவிக்கிறதும் இருக்கு பாருங்கோ, இது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த பாக்கியம் என்று சொல்லி அந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகளே நமக்கு சம்சாரத்தை கடக்க உதவக்கூடிய படகு, அவருடைய திருவடியை நாம் எல்லோரும் பற்றி கொள்வோம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.